எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் ஹேர் பேக் பார்க்க போகிறோம். இது ஹேர் க்ரோத்தை மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹேர் ஃபாலை நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுக்கும், மெயினாக டேண்ட்ரஃப் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஏன்னா டேண்ட்ரஃப் கம்மி பண்ணால் தான் நமக்கு ஹேர் க்ரோத்தே நல்லா வளரும். இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த ஹேர் பேக்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம சேனலில் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருந்தோம். ஆயில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் அதை ஒரு ஹேர் பேக்காக போடலான்னு தான் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் வெந்தயமும் தயிரும் மெயினாக செம்பருத்தி எடுத்திருக்கேன். செம்பருத்தி நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றதால எனக்கு அன்றைக்கி நிறைய கிடச்சிது. ஸோ நான் கிடச்ச வரைக்கும் எல்லா செம்பருத்தியுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். செம்பருத்தி நம்ம முடி க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேரை நல்லா ஷைனிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற வெந்தயம் தயிர் நம்ம டேண்ட்ரஃபை நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். சரி, இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஸ்டிக்கு எடுத்துகிட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ரூட்டில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஃபில்டர் பண்ணாமலும் பண்ணலாம். ஃபில்டர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுறங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் தலைமுடியை வெயிலில் காய வைக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே முடியிலேருந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய முடி பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்கும். உங்களுக்கு ட்ரை ஹேராக இருந்தால் கூட இந்த நீங்கள் ஹேர் பேக் போடும் பொழுது உங்களுக்கு முடி நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு முடி நல்ல ஒரு கண்டிஷனர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும் போதே அதை ஃபீல் பண்ண முடியும், உங்கள் முடி அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு முடியை சின்ன சின்ன செக்ஷனாக பிரித்து இந்த மாதிரி ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணால் தான் முடி நல்லா ஈவனாக பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், முடியும் நல்லா க்ரோத் ஆகும். அதே போல் இந்த ஹேர் பேக்கை உங்களுடைய முடி நுனியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். முடியில் இருக்கக்கூடிய ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாமே நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய ஹேர் டேமேஜ் ஆகிருந்தால் இந்த ஹேர் பேக் ஒரு நல்ல ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு 30 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷியக்காய் யூஸ் பண்ணுறது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் தரும். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னுடைய முடி பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பயங்கர சாஃப்டாக இருந்தது. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 தடவை யூஸ் பண்ணலாம். உங்களுடைய முடியில் டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்தாலும் இல்லை ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அதிகமாக இருந்தாலும் இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 2 தடவை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இந்த ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே நம்மளுடைய முடியுடைய வளர்ச்சியை நல்லா தூண்டி முடி க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடி வளரல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். பொடுகு தொலை நீங்கி முடி கண்டிப்பாக நல்லா நீளமாக அடர்த்தியாக கரு கருன்னு வளரும். இந்த ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற பொருள் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு ஹேர் ஆயில் நம்ம சேனலில் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். அதில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த ஹேர் பேக்கில் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா 1-2 இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணி பார்க்கணுன்னா அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுற, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணி முடி நல்லா வளரதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருளை வச்சு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ஹேர் ஆயில் எல்லாருமே வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும். தென் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு தினமும் கருவேப்பிலை ஜூஸ் கொடுங்க. அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுற, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பப்.